பெருந்துறையில இருக்க யூபிஎம் நம்ம வீட்டு சாப்பாடு. சாப்பாடை நம்ம தொட்டுக்கணும், தொட்டுக்கே நிறைய சாப்பிடணும். ஆக்சுவலாக பெஸ்ட்டாக வான் கோவில் தான் இந்த சாப்பாட்டோட ஸ்பெஷல் ஹீரோ ஹீரோயின்ஸ் நம்ம கூட இருக்காங்க. சுட சுட வேலைக்கு வரும்போது அது சாப்பிட்றதே தனி சுவை. வெல்கம் டு டேஸ்டி வித் மீ கிருத்திகா. இன்னைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னா, பெருந்துறையில் இருக்க யூபிஎம் நம்ம வீட்டு சாப்பாடு. ரொம்ப நாளாகவே இங்கே வந்து சாப்பிடணும் அப்படின்றது தான் என்னோடய டார்கெட் அப்படின்னே சொல்லணும். ஏன்னா நிறைய வீடியோ பார்த்துக்கிறேன், நம்மளால போய் அந்த வாழையில ஃபுல்லாக வச்சு சாப்பிட முடியல அப்படின்னு வருத்தம் இருந்துகிட்டே இருந்தது. இன்னைக்கு அது நிறைவேற போகுது. காலையில் சென்னையில் 9:00 கிளம்பணும். இப்போ இங்கே வந்து 3:45 ரீச் ஆயிருக்கோம். 4:30 ஆக்சுவலாக லஞ்ச் க்ளோஸ் ஆகிடும். நாங்கள் வந்து வந்துட்டே இருக்கோம் அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டே வந்துட்டோம். சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பா நல்லா இருக்கும் தெரியும். இருந்தாலும் நான் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றேன். காஸ்டியூம் ஸ்பான்சர் பை லக்ஷ்மணா சாரீஸ், காஞ்சி காட்டன் சாரீஸ். காட்டன் சாரி கட்டி இது வரைக்கும் நம்ம வீடியோவே பண்ணதில்ல, அதனால ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சாரீ கட்டி காட்டன் சாரியில வீடியோ பண்றோம். அது ஒரு ட்ரெடிஷ்னலான பிளேஸ்ல இருந்து ஃபுட் எப்படி இருக்குன்னு முதல்ல பார்ப்போம். இந்த இலை ஃபுல்லா எனக்கு கொஞ்சமா சாப்பாடு தொட்டுக்கறக்காக. சாப்பாடு இங்க தொட்டுக்கிறதுக்கு தொட்டுக்கறக்காக. ஓகே ஓகே. சாப்பாடு நம்ம தொட்டுக்கணும், தொட்டுக்கே நிறைய சாப்பிடணும். இங்க போனா செஞ்சு பிரியாணி மொத்த மசாலா ரத்த பொரியல் போட்டி தலக்கறி மட்டன் ஈரலும் கொத்துக்கறி எலும்பு மட்டன் எலும்பு. இன்னைக்கு என்ன பண்ணுவோமா, எல்லாத்தையும் நான் தான் சாப்பிட்றேன், கேமரா ஃபுல்லா நீங்க பாக்கணும். நான் சாப்பிட மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நிறைய பேரு. சிக்கன் இதுல ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பாரு, நல்லா காப்பாரு. சாப்பிட்டு தங்க வந்த ஒரு பீஸ் எடுத்து கட்டி கட்டி கடி. அருமையான மசாலா வாங்க முடியாது, அவ்வளோ சதையோடு இருக்கு. காடை சரியான மசாலா பெப்பர் சிக்கன். இதை கொஞ்சம் தொட்டு வாயில் வச்சு பாருங்க. மீன் தொக்கு, மீன் குழம்பு இல்லாமல் தொக்குன்றீங்க. இலை ஃபுல்லாக இன்னைக்கு நான் நாக் அவுட் பண்ணுறேன். மட்டன் குழம்பு, தண்ணி குழம்பு. நம்மளுக்கு என்ன வேணும் நம்ம கேட்கவே வேணாம், இருக்கிறது அனைத்தும் நம்ம இலைக்கு தானாக வந்துடும். அதுதான் ஸ்பெஷல் இங்கே. அருமையா பொரிக்கிறது தான் இல்ல, இது சூப்பரா இருக்கு. எந்த கலருமே ஆட் பண்றது இல்ல, வந்தோடனே காமிச்சாங்க. அவங்களோட மசாலா கலர் தான் இது. அருமையா இருக்கு, மீன் சூப்பர் சாஃப்டா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சில்லி சிக்கன் சுட சுட, ஏன்னா இந்த கிரேவி எல்லாமே வந்து நம்மளுக்கு காலையில செஞ்சிருப்பாங்கல்ல, மத்தியானம் வர வர செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த பொரிக்கிற ஐட்டம் சுட சுட வேலைக்கு வரும்போது அது சாப்பிட்றதே தனி சுவை. இதை வந்து சின்ன சாப்பாடுன்னு சொல்லி எனக்கு கொடுத்துருக்காங்க. இங்க இலையில பாத்தீங்க அப்படின்னா 17 ஐட்டம் இருக்கு. ஒயிட் ரைஸோட செட்டா 18 ஐட்டம். வந்தோடனே எலும்பு குழம்பு ஊத்திட்டனால ஃபர்ஸ்ட் நம்ம எலும்பு குழம்புல இருந்தே சாப்பிடலாம். அப்புறமா நான் பிரியாணி போகிறேன். ஆக்சுவலாக குழம்பு ஊற்றினோடனே குழம்பு நல்லா இருக்குன்னு கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டுட்டேன். என்னால் இவ்வளோ சாப்பிட முடியும்னு அப்பா கெஸ் பண்ணி எனக்கு சாப்பாடு வச்சுருக்காங்க.
இதை விட அதிகமாக சாப்பிட முடியுதான்னு பார்ப்போம். கொஞ்சம் முடியாது தான், பட் இருந்தாலும் சொல்லிக்கிறேன். தண்ணி குழம்பு சூப்பராக இருக்குது, எலும்பு குழம்பு. இதுக்கு வந்து மட்டன் தான் தொட்டு சாப்பிட்ணும், அதனால் இங்கே இருக்கிறதே சாப்பிடுவேன். தலைக்கறியோடு சாப்பிட்றேன். வீட்டில் விருந்து வச்சா எப்படி வைப்பாங்க அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸோட சாப்பாடு இங்கே இருக்கு. காரம் ரொம்ப அளவாக இருக்கு. நம்ம இப்போ வந்து சைட் டிஷ் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு அப்புறமா ஒயிட் ரைஸ் வாங்கிப்போம், சாப்பாடு வேஸ்ட் பண்ண வேணாம். இன்னும் நான் கொஞ்சம் நேரத்துக்கு வந்திருந்தேன்னா சாப்பாடு நல்லா சுட சுட அப்படியே ஆவி பறக்க சாப்பிட்ருக்கலாம்னு நினைக்கிறேன். அலக்கறி அருமையாக இருக்கே. சாப்பாடு வந்து ரீஹீட் பண்ணி தரதே இங்கே இல்லை. அதாவது சமைச்சு ஒன்ஸ் கிச்சனை விட்டு வெளில வந்துருச்சுன்னா நம்ம எவ்வளோ லேட்டாக வந்தாலும் அந்த சாப்பாடு அப்படியே சாப்பிட்டா அதோட ருசி இருக்கும் அப்படின்றனால ரீஹீட்டே பண்ண மாட்டாங்கம்மா. அருமையாக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், சைட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வரேன். அப்புறம் வந்து கொஞ்சம் ஒயிட் ரைஸ் வாங்கி நம்ம அந்த மீன் தொக்கு இதெல்லாம் சாப்பிட்ணும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ரத்த பொரியல், குடல், ஈரல் கொத்துக்கறி இதெல்லாத்தையும் சாப்பிட்லாம். இப்போ என்ன பண்ணுவேன்னா ஒரு இவ்வளவு சாப்பாடு கொஞ்சம் கரெக்ட் இருக்கு, ஒரு வாய்ஸ் சாப்பிட்டு பாரு கரெக்டாக இருக்கான்னு பாரு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அப்போ தான் கறி முடியும் கரெக்ட் சாப்பிடுது. அடுத்தது இந்த குடல், அது கொஞ்சம் சாப்பாடில் போட சாப்பிடலாம். தேங்காய் போட்டு வாசனையே வராமல், அதாவது அந்த பச்சை வாசனை அதெல்லாம் எதுவுமே வராமல் அருமையாக செஞ்சுருந்தாங்க. இப்போ அடுத்து நம்ம குடல் சாப்பிட்றோம். ரதபுரியில் இதுக்கு முன்னாடி நான் வந்து அண்ணி வீட்டில் தான் சாப்பிட்டேன். இது வந்து நல்லா பச்சை மிளகா போட்டு செஞ்சுருக்காங்க. இவ்வளோ நேரம் சாப்பிட்டது எல்லாமே வந்து வரமிளகா மிளகாத்தூள் அந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து பச்சை மிளகா போட்டு அருமையாக, பச்சை மிளகா காரம் நல்லா சுருன்னு தெரியுது. அடுத்து நம்ம மட்டன் சாப்பிட போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒயிட் ரைஸோட இதை பெசஞ்சு பெசஞ்சு சாப்பிடுங்க, அருமையாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம அப்படி தான் சாப்பிட போகிறோம். மட்டன் வெங்காயத்தோடு எடுத்துக்கிறேன். மட்டனோடையும் சேர்த்து பெசஞ்சிடலாம். இன்னும் கொஞ்சம் எடுத்துப்போம், மட்டன்றனால எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிறேன். மட்டன் கிரேவி நல்லா காரசாரமாக செம்மையாக இருந்துச்சு. அதாவது அந்த அதில் வந்து காஞ்ச மிளகா பச்சை மிளகா காரம் இதில் அப்படியே வந்து மிளகாத்தூள் அந்த மசாலா காரம் வந்து டோட்டல் ஆப்போசிட் காரம். ஆனால் சூப்பர். மட்டன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால் ஃபஸ்ட்டு நம்ம எல்லாம் மட்டன் ஐட்டமும் சாப்பிட்டு அடுத்த ஐட்டமுக்கு அப்புறமா வருமா. அருமையாக இருந்துச்சு. அடுத்து எலும்பு. சூப்பர், நல்லா குக் ஆயிருக்கு, நல்லா வந்திருக்கு. இந்த எலும்பு கிட்டத்தட்ட பாயா மாதிரி, இந்த இதெல்லாம் ஐட்டம்லாம் போட்டு வெங்காயம்லாம் அப்படியே நல்லா தெரிகிற மாதிரி ரொம்ப வதக்கிடாமல் அப்படியே போட்டு வேக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். குட். கொஞ்சம் காரம் எதுனா அந்த பச்சை மிளகா வச்சு சமைச்ச அந்த குடலும் இந்த மட்டனும் கொஞ்சம் காரம் வாயில் இருக்குது. வான்கோழி நல்ல பெரிய பெரிய பீஸாக போட்டுக்காங்க, அதுவுமே கொஞ்சம் காரம் தான். ஆனால் காரசாரமான சாப்பாடு, அருமையான வீட்டு சாப்பாடு, வீட்டு காரம். வான்கோழின்றனால கொஞ்சம் மென்று சாப்பிடணும். மட்டன் கூட சாஃப்டாக இருந்துச்சு. இது கொஞ்சம் சூ பண்ணி சாப்பிட்றேன். ஆனால் ஆக்சுவலாக பெஸ்ட்டாக வான்கோழி தான் இருக்குது. இந்த மசாலா சூப்பராக இருக்குது. இவ்வளோ காரம் அருமை சாப்பிட மாட்டாங்க. அருமையான காரம், ஹெல்த்தியான காரம், சூப்பர் சூப்பர். மீன் தள்ளி, ஆ மீன் தள்ளி, சின்ன வெங்காயம் தேங்காய் போட்ட சிக்கன் சூப்பராக இருக்குது. அந்த சாறு ரொம்ப ஃப்ளேவர்டாக இருக்குது. என்னென்னா அதில் காஞ்ச மிளகா காரமும் அந்த சின்ன வெங்காயம் காரம் மட்டும்தான் இறங்கியிருக்கா, அதனால் அந்த சாறு சூப்பராக இருக்கு. ஆ சாரிப்பா, அவ்வளோதான் போதும். இது மீன் குழம்பு சாப்பிட்டேன். கடைசியாக தான் பிரியாணிக்கு போனோம் அப்படின்னு பிரியாணி அப்படியே வச்சுருக்கேன். வறுத்த மீன், பொறிச்ச மீன் வந்து சுட சுட எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது சாப்பிட்டோமா, இந்த லெக் பீஸை கொஞ்சம் சாப்பிடலாம்.
நல்லா சிக்கனை கீறிட்டு மசாலா உள்ள இறங்குற வரைக்கும் ஊற வச்சு பொரிச்சு எடுத்துருக்காங்க. குழந்தைங்களுக்கு நிச்சயமா ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டு சாப்பாடு யூபிஎம் பெருந்துரை. ஆக்சுவலாக நம்ம வீட்டில் ரெகுலராக சாப்பிட முடியாத தலைக்கறி, ரத்த பொரியல், குடல், பாயா, அப்புறம் கால் கூட நம்ம சாப்பிடுவோம், டர்க்கி, இதெல்லாம் ரெகுலராக வீட்டில் சாப்பிட முடியாது. வான் கோழிலாம் ரெகுலராக சமைக்க மாட்டோம். மற்ற ஐட்டம்லாம் கூட அப்பப்போ செஞ்சு சாப்பிட்ருவோம். நான் எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மா ரத்த பொரியலை செஞ்சு தரமாட்டாங்க, அதனால் சொன்னேன். ஸோ ரெகுலராக சாப்பிட முடியாத ஐட்டம் கூட இங்கே அளவாக கரெக்டாக நம்ம ஃபுல்ஃபில்லாக சாப்பிட்ற மாதிரி பார்த்து பார்த்து இவ்வளோ சாப்பிட்டா அது டம்மி ஃபில் ஆகும் அந்த மாதிரி வைக்கிறாங்க சர்விங்க, அந்த மாதிரி இருக்குது. அடுத்து நான் சாப்பிட போகிறது மீன் தொக்கு. மீன் தொக்காக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த குழம்பு மட்டும் சாப்பிட்டுட்டு அப்புறமா மீனோட தொட்டு சாப்பிடுவோம். என்னோடய ஃபேவரட்டான முக்காவாசி ஐட்டம். ஒரு நாங்கள் யாரோ கமெண்டில் கேட்டிருந்தாங்க, எல்லாத்தையுமே பிடிக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களே, நான்வெஜ்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜென்ரலாகவே நான்வெஜ்ஜு அப்படின்னு சொன்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இந்த மாதிரி நம்ம சாப்பாடு மாதிரி சமைக்கிற ஃபுட்ஸ் எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். அதனால தான் எது சாப்பிட்டாலும் எனக்கு பிடிச்ச ஃபுட்டு எனக்கு பிடிச்ச ஃபுட்டுன்ற மீன் குழம்பு தரமாக பிடிக்கும். சாப்பிட்டனே சூப்பராக இருக்கே, அருமையாக இருக்கே. என்னன்னா மீன் ரொம்ப பிட்ஸ் அண்ட் பீசஸாக தான் இருக்குது. அந்த தொக்கு கிரேவி அவ்வளோ அட்டகாசம். இருங்க இன்னொரு வாய் சாப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நல்லா புளிப்பாக புளி ஊற்றிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் டேஸ்ட்டு என்னென்னா ஃபஸ்ட் டைம் நான் வந்து மீன் குழம்பு தொக்கில் பருப்பு பார்க்குறேன். எங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரி பருப்பு போட மாட்டாங்க, கடுகு போட்டு தான் தாளிப்பாங்க. பருப்பு போட்டு தாளிச்சிருக்காங்க. செம்ம ஃப்ளேவரான மீன் குழம்பு இது, மட்டகாசம். மீன் குழம்பு மட்டும்தான் சூடாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், ஆறி போய் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், அத்தனை சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவர் வந்து மீன் குழம்புக்கு மட்டும்தான் உண்டு. செம்ம மாசாக இருக்குது. அந்த பருப்போடு சாப்பிட்றது இன்னும் ஒரு ட்விஸ்ட்டாக இருக்குது எனக்கு. நான் இது வரைக்கும் மீன் குழம்பு இப்படி சாப்பிட்டதில்ல. ஏன்னா வெறும்னா கடுகு தாளித்து எண்ணெய் மிதக்க மிதக்க தான் நம்ம மீன் குழம்பு சாப்பிடுவோம். இவங்க தொக்குன்னு கொடுத்துருக்காங்க மீன் குழம்பு தொக்குன்னு, சூப்பராக இருக்குது. செம்ம எதை சாப்பிட்றதுன்னு தான் ஐடியாவே வராமல் சுற்றிட்டுருக்கேன். இந்த பெப்பர் சிக்கனை கொஞ்சம் சாப்பிட்ருவா, நல்லா அரைச்சி போட்டிருக்காங்க போல இருக்குது. மிளகை காரம் அள்ளும் போலயே. இதில் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் சால்ட் தூக்கலாம் தெரியுது, ஆனால் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர் இருக்கிறதுலே எனக்கு ரொம்ப தி பெஸ்ட்டாக பிடிச்சது இவங்க மீன் குழம்பும் டர்க்கி பெப்பர் சிக்கன் அந்த மட்டன் மாசு. சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகா சிக்கனா போட்டியில் போட்டிருக்க பச்சை மிளகாவும் தான் ட்விஸ்ட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டேஸ்ட் ஃப்ளேவர்ஸில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்தது இதுதான். காடை நான் இன்னும் சாப்பிடவே இல்லை. காடையை நம்ம இப்படி சாப்பிட்டதே இல்லை. இல்லை தேங்காயெலாம் போட்டு எப்போதுமே காடை பொறிச்சு வச்சுருவாங்க, இல்லை காடு பிரியாணி சாப்பிட்ருக்கோம், காடை 65 சாப்பிட்ருக்கோம். ஃபஸ்ட் டைம் காடை துக்கா சில்லு தேங்காய் போட்டு சாப்பிடுவோம். சாப்பாடு சாட்டி தான் சாப்பிடணுமா, ஒரு குழி சாப்பாடு பேசி சாப்பிடுவோம். ஒவ்வொரு ஐட்டமும் ஒரு இவ்வளோ ரெண்டே ரெண்டு பேர் பேசுவோம். ஒரு துளி சாப்பாடுன்ட்டு ஒரு ரெண்டு வயசு சாப்பாடு வச்சுட்டாங்க. நம்ம கடைசியாக ஃபினிஷ் பண்ணுவோம் மீன் குழம்போட. அப்படியே காரம் எல்லாம் இறங்கிடுச்சு எனக்கு. ஒண்டைக்குள்ள தேங்காயோட சாரி இறங்குது. காரம் எல்லாம் அந்த சாப்பாடோட சேர்த்து சாப்பிடும்போது தொண்டையில் இருக்க காரம் எல்லாம் அப்படியே கம்மியாயினே வருது. நம்ம படுத்து பிரியாணி சாப்பிட்டு திரும்பி காரத்தை ஏற்றி போகிறோம். அருமையாக இருக்குது. அப்படியே அந்த தொண்டைக்குள்ளே இறங்குறது ஃபீல் பண்ணும்போது காரம் அப்படியே கம்மியாகும் கம்மியாகும் கம்மியாகும். செம்மையாக இருக்குது. முட்டையை வந்து மிளகாத்தூளில் பிரட்டி வேக வச்சதுக்கப்புறம் பிரட்டி எடுத்து வச்சுருக்காங்க ப்ளெயினாக வைக்காமல். சிக்கன் பிரியாணி நான் காரம் காரம்னு எனக்காக தயிர் பச்சி வேறு வந்துச்சு, வெங்காய பச்சி. நான் வந்து நம்மளுக்கு வீட்டு சாப்பாடுன்னு ஒன்று சீரக சம்பா இருக்குமோ நினச்சேன். ஆனால் இவங்க வந்து பாஸ்மதி ரைஸ்லேயே அந்த ட்ரெடிஷ்னல் பிரியாணி ஃப்ளேவரை கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னா சென்னை ஃப்ளேவர் பிரியாணி கிடையாது,
ஒரு நம்ம ஊர்ல எல்லாம் போய் சாப்பிட்டா ஒரு பிரியாணி சீரக சம்பால ஒரு ஃப்ளேவர் வரும்ல, அது வந்து இந்த பாஸ்மதி ரைஸ் ரொம்ப காரசாரமான பிரியாணி கிடையாது. நான் அந்த காரம்லாம் இருந்த அளவுக்குலாம் காரசாரமான பிரியாணி கிடையாது, ஆனால் ஒரு சூப்பரான பிரியாணி. கொஞ்சம் ஆறி போச்சு, நம்ம எப்பவுமே சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றோம். காரமும் கொஞ்சம் மட்டும் பாஸ்மதி ரைஸ்ல நம்ம ஊர் பிரியாணி, வீட்டில் செய்கிற பிரியாணி, ஹோட்டல் ஃப்ளேவர் பிரியாணி இல்லை, அருமை. அதாவது காரம் சாரமாக ஒரு சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் இங்கே ஸ்வீட் இருக்காதா அப்படின்னு கேட்டேன். எனக்கு முதல்ல தயிர் எடுத்துகிட்டு வந்து ஊற்றிட்டாங்க. தயிர் எதுக்கு ஊற்றிருக்காங்க அப்படின்னு நான் யோசிச்சுன்னு இருக்கேன். அது மேலேயே ரோஸ் பெட்டல்ஸும் தேனில் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. அருமையான டிசர்ட் இது. இன்னைக்கு காலையில் தான் டெசர்ட்னு சொல்லக்கூடாது, டிசர்ட் அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு ஒரு அக்கா கரெக்ட் பண்ணி கொடுத்தாங்க, சசி அக்கா. இந்த கொஞ்சம் கொஞ்சமாக நானும் கற்றுக்குறேன். சூப்பரான ஃபினிஷிங் கண்டென்ட்டு யூபிஎம்ல இருக்குது, ட்ரை பண்ணலாம். ஒருத்தருக்கு 700 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நான் என்ன கேட்டேன்னா, இன்னும் கொஞ்சம் கேட்டால் வைப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். முதல்ல இலையில் இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிவிட்டு கேட்டாங்கன்னா வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டர் 5 வந்து சார்ஜ் பண்ணுறதுல 5 மேலே ஒரு 12 வயசுக்குள்ளனா ரெண்டு கிட்ஸ்க்கு ஒருத்தருக்கான சார்ஜஸ் பண்ணுறாங்க. இவ்வளோத்தையும் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து நல்லா டைம் எடுத்து நிதானமாக சாப்பிடணும். ஹரிபரியில் வந்துட்டு யூபிஎம் நம்ம வீட்டு சாப்பாடுலேருந்து நீங்கள் போகக்கூடாது. குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் வண்டி நிறுத்தி தான் சாப்பிடணும். இன்றைக்கி வந்து மழையின் காரணமாக, திங்கக்கிழமையின் காரணமாக, நானும் 3:45 வந்ததன் காரணமாக இல்லை, நான் வரும்போது எல்லோரும் வெளியில் ஒருத்தர் தான் போயிட்டு இருந்தாங்க. பிளான் பண்ணி வாங்க, கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிட்டும் வாங்க. நிச்சயமாக வயிறார திருப்தியாக சாப்பிட முடியும். நான் சொன்ன ஐட்டம் முக்கியமாக இந்த மீன் குழம்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாங்கி சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்கள், செம்மையாக இருந்துச்சு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை. எல்லாருமே வீடியோ போட்டுட்டாங்க, பட் போட்டிருந்தாலும் நான் போய் சாப்பிட்ணுமே, இதை நான் சாப்பிடாமல் விட்டுறக்கூடாதே அப்படின்னு அடித்து பிடிச்சி ஓடி வந்தோம். சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் தான் ஆக்சுவலாக பிளானு. ஸோ போகிற வழியில் இங்கே யூபிஎம்மில் சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு இங்கே ஆல்ட் போட்டு சாப்பிட்ருக்கேன். இப்போ உட்காந்து இதை ஃபுல்லாக முடிக்க போகிறேன், நிச்சயமாக முடிச்சிருவேன். அந்த மீன் குழம்புக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் சோறு வாங்கி நான் சாப்பிட போகிறேன். நிச்சயமாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப ரசி ரசி சாப்பிட்டேன். இன்றைக்கி எல்லாம் எல்லாமே வீட்டில் சமைக்கிற மாதிரி ரொம்ப ஒரு ஃப்ளேவர்ஃபுல் டேஸ்டியான சாப்பாடு. எல்லாருக்கும் வணக்கம். ஈரோடு யூபிஎம் மெஸ்ஸிலேருந்து பேசுகிறோம். நாங்கள் ரெண்டு பேரும் திண்டுக்கல்லேருந்து முதல் முறையாக இங்கே வந்திருக்கிறோம். உண்மையிலே சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கிராமத்து முறையில் வீட்டில் தயாரித்த மாதிரி இருக்குது. இது மாதிரி இன்னொரு இடத்துல சாப்பிட முடியுமான்னு தெரியலை. ரொம்ப மகிழ்ச்சி, வந்தது ரொம்ப சந்தோஷம். மற்ற மக்களும் இந்த மெஸ்ஸுக்கு வந்து நல்லபடியாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. நன்றி. நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரோம். ஆக்சுவலி யூபிஎம் வந்து நாங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருந்தோம், நல்லா இருந்தது. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் நான்வெஜஸ் வச்சுருந்தாங்க. இப்போ இங்கே நேரில் வந்து பார்த்தப்போ பிடிச்சிருந்தது. அதில் காமிச்ச மாதிரி எல்லாமே பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்தது. மட்டன், சிக்கன், ஃபிஷ்ஷு, முட்டை எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லாமே சாப்பிடவே முடியல, அந்தளவுக்கு ஃபுல்லாக இருந்தது. இதில் உங்களோட சிக்னேச்சர் டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலி கர்ட் வித் குல்கந்து. மஸ்ட் ட்ரைங்க, அருமையாக இருக்கும். குல்கந்து இவங்களே ப்ரிப்பேர் பண்ணுது, தயிரும் இவங்களே ப்ரிப்பேர் பண்ணுது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. யூபிஎம் பெருந்துறை விருந்து நம்ம வீட்டு சாப்பாடு. ஆக்சுவலாக நீங்கள் வந்து 11-12 புக் பண்ணிடணும், 12-3:30 வந்துடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா 3:30 மேலே வந்து அவங்களுக்கு ஆக்சுவலாக 4:30 க்ளோசிங் டைம். 3:30 வந்தீங்கன்னா 4:30 மணி வரைக்கும் நீங்கள் உட்காந்து சாப்பிடலாம். ஒரு பந்தி வந்து ஒருத்தங்க, அதாவது ஒருத்தங்க ஃபேமிலியாக ஒருத்தங்க வந்தால் கூட குறைஞ்சது 30 மினிட்ஸ் ஆகும். அவங்க அந்த பந்தியை முடிக்கிறதுக்கு. ஏன்னா அத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் வைக்கிறாங்க, ரொம்ப ஒர்த் ட்ரைங். அதாவது எக்ஸஸாகவும் வச்சிடாம வேணும்னா நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். அந்த 17 ஐட்டம்ஸ் கூட சொல்லலை, 20-22 வந்துருச்சு. நான் முடிக்கும்போது ஏன்னா கடைசியாக ரசம் வச்சாங்க, தயிர் வச்சாங்க, பச்சடி வச்சாங்க, குல்கண்டும் தயிரும் சேர்த்து வர டெசர்ட்டாக கொடுத்தாங்க. அது எல்லாமே சாப்பிடும்போது ஒரு 22 ஐட்டம் கிட்டே நம்ம இலை ஃபுல்லாக இருக்கும். அது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு நிச்சயமாக 45 நிமிஷம் தேவைப்படும். எனக்கு 45 மினிட்ஸ் ஆச்சு. இப்போது இந்த யூபிஎம் நம்ம வீட்டு சாப்பாடு விருந்து அவங்க ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும். இந்த சாப்பாட்டோட ஸ்பெஷல் ஹீரோ ஹீரோயின்ஸ் நம்ம கூட இருக்காங்க. ஹீரோ ஹீரோயின்ஸ் தான். ஆமாம், நீங்கள் தானே எல்லாத்தையும் அவ்வளோ கவனித்து அனுப்புறீங்க. அப்போ நீங்கள் தான் ஸ்பெஷல் இந்த சந்தோஷம். எத்தனை வருஷமா நம்ம இதை பண்ணிக்கிட்டு? 29 வருடங்கள் சாமி. 29 வருடம் நேம் வச்சு 29 வருஷம். 1992 ஃபஸ்ட்டு நாங்கள் சைவத்தில் பேர் வாங்கினா, 95 யூபிஎம் நேம் வாங்கிட்டோம். எங்கள் குழந்தைங்க நேம் தான் உமா, புவனேஸ்வரி, மகேஸ்வரன்.
அதுதான் எங்கள் குழந்தைங்க எங்கள் பேர் எப்படி இருந்தாலும் எங்கள் குழந்தைங்க நேம் ஃபஸ்ட்டு வர வேணும்னு அந்த காலத்துலேயே யோசனை பண்ணி வச்சேன். எனக்கு வயசு 65, கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் இருக்கும். நம்ம வீடுங்கிறத கொண்டாட வேணும்ன்ட்டு இப்போ வந்து எதில் எடுத்தாலும் நம்ம வீடு நம்ம வீடுன்னு உபயோகப்படுத்துகிறாங்க எல்லாருமே. டோட்டல் விளம்பரமே நம்ம வீட்டு அப்படிங்கிற வாசகம் இப்போ கொண்டாந்துடுறாங்க. இது அந்த காலத்தில் எனக்கு கொடுத்தது ஆண்டவன் கொடுத்த வரம். 45 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கடைக்கு போவேன்னு நம்ம வீட்டுக்கு போவேன்னு. இப்போ கல்லாவளத்து குழந்தைய வாணியம்பளத்து குழந்தைகள்லாம் எங்கள் நைட் கடை இருந்தது, 24 மணி நேரம் கடை இருந்தது. நம்ம அண்ணன் கடைக்கு போனால் ஒரு திருப்தி. அம்மா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவ்வளோ உரட்டை பிடிச்சி பசியோட வந்தீங்களுக்கு இப்படி பேஞ்சு வச்சு கொடுப்பாங்க. அது இன்னுமே இப்போ வந்தாலுமே பசியோடு வந்தால் அப்போவே இவ்வளோ கொள்ளு பருப்பு சாதம், அதாவது நைட் டிஃபன் மூஞ்சி போக. வேறு பசியோட வந்தீங்களுக்கு என்ன பண்ணுறது, சாப்பாட்டு சாப்பாடு இருக்குது. அக்கா பசிக்குது அண்ணின்னு தான் கூப்பிடுவாங்க. அப்போவே அந்த காலத்துலேயே அண்ணின்னு தான் கூப்பிடுவாங்க. நான் அண்ணன் அவி அண்ணி. இப்போ வந்து அப்பா அம்மா ஆகிட்டு அது வேறு பிரச்சனை. அண்ணி சா பசிக்குதுக்குன்னு சொன்னால் கம்முனே இருக்க மாட்டான், உடலை குடுக்குடுன்னு ஓடுவா. எதை போட்டு பற்றிட்டு வந்தாலும் அவளுக்கே தெரியாது. உருண்டை பிடிச்சி இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய உருண்டை கொடுப்பா. ஒரு உருண்டை சாப்பிட்டாவே இவளுக்கு திருப்தி ஆயிரும். அந்த மாதிரி வந்த பக்குவத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஈரோடு திருப்பூர் எங்களுக்கு லோக்கல் காராக இருந்தது. ரெண்டாவது வந்து அப்படியே சேலம் கோயம்புத்தூர் லோக்கல் காராக மாறிச்சு. இப்போ சென்னை பெங்களூர் கேரளா தான் எங்களுக்கு லோக்கல் கார். ஃபோன் எடுத்தாவே சென்னை பெங்களூர் கேரளா தான் 6 மணி நேரம் 7 மணி நேரம் ட்ராவல்ஸ் பண்ணிட்டு வர்றீங்க. எங்களுக்கு என்னன்னா உங்களை நாங்கள் திருப்தி அனுப்பணும் சந்தோஷமாக அனுப்ப வேணுங்கிறத எங்களுடைய ஃபஸ்ட்டு இது. ரெண்டாவது வந்து சில சமயம் க்ரௌடாக இருக்கிறதோ ரொம்ப சிரமமாக இருக்கும் உங்களுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு. ஆனால் உள்ள வந்து சாப்பிடும்போது அதோட சிரமத்தை கொடுத்துருவேன், அது வேற இது. அதனால வரைய வந்து பொறுமையாக வெயிட் பண்ணுங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு வந்து நான் சாப்பாடு பரிமாறுறேன். அவசரப்பட வேண்டாங்க, எங்கள் கூட பேச வேண்டிய நேரம் நைட் 7 to 10 கால் பண்ணிங்க. அப்படி இல்லைனா ஆண்டி விழா வர வரே 10 மணிக்கு அப்பா நாங்கள் வரலாங்களாப்பான்னு கேட்டு வந்துடுங்க. எங்கள் செல் நம்பர் ஏற்கனவே இருக்குது, 93-6-2-9-4-7-9 சைபர். லேண்ட்லைன் நம்பர் வந்து 0-42-94, அது பெருந்தர கோடு 245-161. எங்கள் லேண்ட்லைன் நம்பர் நீங்கள் எதுக்கு வேணால் கூப்பிட்டுங்க. எல்லா நாள் ஃபேமிலிகிட்டே, சாட்டர்டே சண்டே ஒன்லி ஃபேமிலியிலுங்க மட்டும். இப்போ அப்படி சொல்கிறதுனால என்னம்பாங்க, எங்களுக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு, நீங்கள் எப்படி எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு சத்தம் போடுவாங்க. அவளுக்கு தருவோம், 3 மணிக்கு மேலே அவளுக்கு டைம் கொடுத்து நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி. சாட்டர்டே சண்டே ஒன்லி ஃபேமிலியிலுக்கு மட்டும், ஃபேமிலிஸ் மட்டும் தான் உள்ள வரணும், ஃப்ரெண்ட்ஸ் வரக்கூடாதா? அப்படி கிடையாது, அவைலபிளா பின்னாடி டைம் குட்டி குழந்தையெல்லாம் சாப்பிட்டு போன ஒரு பண்ணி நீங்க எல்லாம் வாங்க. அப்படி அவளை அப்படி வீட்டுக்கு வாங்க நாங்க ரெண்டு பேர் இருக்கிறோம் நிறைய போட்டு திருப்தி அனுப்புறோம். உங்க சந்தோஷம் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். திருப்தியா சாப்பிட்டேன் நானும். சரி சார், அவ்வளவு நேரம் சாப்பிடாம வந்ததுக்கு வயிறு நிரம்ப வச்சு வச்சு நல்லா சாப்பிட வச்சுட்டீங்கன்னு. எங்க அம்மா அப்படிதான் பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சோன்னு சாப்பிடு, இன்னும் கொஞ்சோன்னு சாப்பிடுன்னு வச்சுனே இருப்பாங்க, அவரை சாப்பிட்டுனே இருப்பேன். அப்படிதான் பண்ணிட்டாங்க எனக்கு அப்பா. இது கிச்சன் அவல் விகிரம். அவல் விகிரம் அருமை. அப்புறம் வந்து ஏ தப்பா நினைக்கல, நல்லா கண்ணு உருட்டி பார்த்தவனு கல்ல போயிரு, அழகா இருக்கு. நீங்க தெரியாம நினைச்சாங்க. எனக்கு 7 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா, எனக்கு 7 வயசுல ஒரு பொண்ணு இருக்கு, சென்னையில.
நல்ல தரமான ஒரு வீட்டு சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பா டுவர்ட்ஸ் ஈரோட்ல இருந்து நீங்க கோயம்புத்தூர் போற வழியில சாப்பிடணும் அப்படின்னா யூபிஎம் நம்ம வீட்டு சாப்பாடுக்கு கண்டிப்பா வாங்க. ஆனா புக் பண்ணிட்டு வாங்க, ஏன்னா ஓவர் கிரௌடா இருக்கும். வீக்கெண்ட்ஸில் வந்து ஒன்லி ஃபேமிலி தான் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. நல்லா திருப்தியாக திவ்யமாக சாப்பிட்லாம். நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஃபுட்டு. இந்த வீடியோ நிச்சயமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா மறக்காம யூடியூப் சேனல் டேஸ்ட் வித் கிருத்திகாவை லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் பேஜும் இன்ஸ்டா ஹேண்ட்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.